ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி. இன்னைக்கு மார்னிங் பப்புவை ஸ்கூலில் விட்டு வரும்போது ஆலடி பட்டியான் பட்டாபிராமில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல இருந்தியா? ஸோ வீட்டுக்கு வர வழியில் அங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க, மினி டிஃபன் ஜஸ்ட் 49 ருபீஸ் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. 49 டேஸ்க்கு தான் இது அவைலபிள். அவங்களோட ஓப்பனிங் ஆஃபராக இதை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்வீட், இட்லி, பொங்கல், மினி தோசை, வடை, காஃபி ஆர் டீ எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் 49 ருபீஸ் அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் உள்ளே போய் எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக அங்கே சாப்பிட்டலான்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் அவங்களோட சிறுதானிய வெரைட்டிஸ் எல்லாமே போர்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண மினி டிஃபனும் வந்துருச்சு. ஸோ கேழ்வரகு இட்லி அண்ட் கேழ்வரகு தோசை அண்ட் அவங்களோட கருப்பட்டி போட்டு கேசரி அண்ட் சாப்பிட்டு முடிச்சு ஃபைனலாக காஃபி ஆர் டீ ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் காஃபி, கருப்பட்டி காஃபி ஆர்டர் பண்ணோம். உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஃபைனலாக பில் ரெண்டு பேருக்கு ஜஸ்ட் 98 ருபீஸ் தான் வந்துச்சு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு திருநீன்றவூரில் இருக்க அலிஸ் ஃபேமிலி சூப்பர் மார்ட் தான் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, பப்பு வந்து அவன் வாட்டர் பாட்டிலை உடச்சிட்டான். இதோட அகாடமிக் ஸ்டார்ட் பண்ணி இது 3வது வாட்டர் பாட்டில் அவன் உடைக்கிறது. ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். அண்ட் ரெயின் கோட், மழை டைமில் அவனுக்கு ரெயின் கோட் கிடையாது. ஸோ ரெயின் கோட் இது ரெண்டும் வாங்கணும் அப்படின்னு தான் உள்ளே போனோம். எப்போவுமே அவனுக்கு நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் கொடுத்துருந்தேன், பட் இந்த வாட்டி வந்து பிளாஸ்டிக் தான் வாங்கணும் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் கீழே இருந்தாலும் மேலே கேப் வந்து குழந்தைக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வாங்கணும். ஏன்னா அவன் ஸ்ட்ரா மாதிரி தான் உறிஞ்சு குடிப்பான். அதனால் அது வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, 500 ஒரு பாட்டில், இது வரைக்கும் 1500 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட கேப்பை உடச்சி உடச்சி பாட்டில் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே கேப் உடஞ்சி எல்லாம் நாசமாக போய் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் வாங்கணும் டிசைட் பண்ணியிருந்தேன். சரி, அப்படியே எல்லா வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் செக் பண்ணலாம் பார்த்தா இங்கேயும் ப்ரைஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் வந்து 780 ருபீஸ் பார்த்ததும் அப்படியே வச்சுனா, ஆனால் அது ஸ்ட்ரா கிடையாது, மேபி அது ஸ்ட்ரா இருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். அண்ட் நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் 38 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. லிவ் பெட்டோட பாட்டில்ஸ் அந்த மாதிரி பிராண்டட் பாட்டில்ஸுமே இருந்துச்சு. அண்ட் கீழே வந்து நம்ம ஐஸ்கிரீம் மேக்கர், மக்ஸ், காஃபி கப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீம் மேக்கர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்தேன். 298 ருபீஸ் அந்த கார்ன் மாதிரி இருக்கிறதோட ப்ரைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிலிகான் ஐஸ்ட்ரே. இந்த சிலிகான் ஐஸ்ட்ரேவும் வந்து பார்த்ததும் வாங்கிட்டேன். ஏன்னா வந்து என்கிட்ட பிளாஸ்டிக் ஐஸ்ட்ரேஸ் தான் இருந்துச்சு. ஸோ அது ஐஸ் க்யூப்ஸ் எடுக்கும்போது உடஞ்சு உடஞ்சி போயிட்டு இருந்தது. ஸோ சிலிகான் ஐஸ்ட்ரே பார்த்ததும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று வந்து பக்கத்தில் இருந்தது அந்த பால் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஐஸ்ட்ரே இருந்துச்சு. பட் எனக்கு அது வேண்டாம்னு தோணுச்சு. இதுவே ஓகே தான், நான் ஐஸ் க்யூப்ஸே பியூர் வாடி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அந்த பெப்பா பிக் மாதிரி இம்ப்ரெஷன் இருக்க ஐஸ், அந்த லாலிபப் செய்வோம் இல்லையா, ஐஸ் ஸ்டிக் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இருந்துச்சு. பட் நான் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து டிஃபன் பாக்ஸ். இது வந்து நம்ம ஜெனியக்கா சேனலில் பார்ப்பேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் இந்த மாதிரி சில்வரில் இருக்கும், கீழே மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மூடி போட்டு இருக்கும். ஸோ இதுவுமே வந்து எனக்கு இங்கே பார்த்தேன், பட் எனக்கு இப்போதைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கான அவசியம் இல்லை, அதனால் நான் அதை வாங்கலை. அண்டு பப்புக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரா போட்ட கப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் அவன் வந்து இப்போதைக்கு அதை நான் எனக்கு யூஸ் பண்ணுறதுல ஐடியா இல்லை, அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த டிஃபன் பாக்ஸுமே வந்து நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். அண்ட் அந்த டிஃபன் பாக்ஸுமே இங்கே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து லீக் ப்ரூஃப் டிஃபன் பாக்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 835 ருபீஸ். அந்த பக்கத்தில் இருக்க அந்த பிங்க் கலரோட ப்ரைஸ் வந்து 495 ருபீஸ். என்னடா இது, டிஃபன் பாக்ஸ் தான் விற்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது விற்கிறீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயுமே வந்து இது எல்லாமே வந்து அவ்வளோ ஹை ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 330 ருபீஸ். அது எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது, ஏன்னா ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து லீக் ப்ரூஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்லேயும் நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு தேவை வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சார். அதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அண்ட் இந்த பேஸ்கெட், ஸோ இந்த பேஸ்கெட்டோட ப்ரைஸ் வந்து 52 ரூபா போட்டிருந்தது. ஸோ அதனால் வந்து இது ஒன்று வாங்கினேன், சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுலேயே வந்து சர்க்கிளும் இருந்துச்சு. நான் வந்து ஸ்கொயர் ஷேப் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து அரிசி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா அது, அண்ட் நம்ம மசாலா ஐ மீன் பருப்புலாம் போட்டு வைக்கிற டப்பாஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இதுவும் எனக்கு வந்து நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு வந்து பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதோட சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் வந்து 98 ருபீஸ் போட்டிருந்தது. நான் வேறு ஒரு ஷாப்பில் அதை 95 ருபீஸ்க்கு பார்த்துருந்தேன், அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து, ஆனால் இது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இது 98 ருபீஸ் அப்படின்னாலும் இதோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு கம்பேரிங் டு தட். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எல்லா பாக்ஸஸுமே அப்படியோ ரவுண்ட் பார்த்தேன். இதெல்லாமே அந்த
டாய்லெட்டில் வைக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கிளிப்ஸ் இருந்துச்சு, ஸோ சோப் பாக்ஸஸ், ஸோ சில ஐட்டம்ஸ்லாம் இதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணேன் ஏன்னா தேவைப்பட்டது அப்படின்றதுனால. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 45 ரூபீஸ், இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் கிளிப், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டால்ஃபின் ஷேப்பில், ஸோ அதனால் இதை எடுத்து பார்த்தேன். நான் எப்போவுமே பிளாஸ்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடியில் காய வைக்கும் போது இது வந்து உடஞ்சி போயிடுது அப்படின்றதுனால. பட் இதோட ப்ரைஸும் வந்து 120 ரூபீஸ், அவ்வளோ கொடுத்துலாம் வாங்குறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஜாஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது, 14 ரூபீஸ் இது. நல்லா இருந்துச்சு குவாலிட்டியுமே, ஆனால் நான் எடுத்து பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது ஏன்னா ஒரு கையில் நான் கேமரா வச்சுட்டு எடுத்தால் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டு காம்போ வித் ஃபனலோடு சேர்த்து 340 ரூபீஸ் போட்டிருந்தது, ஆயில் கேனோடது. அண்ட் ஆயிலோட அந்த தனியாக அந்த இது கூட அங்கே இருந்துச்சு. அண்ட் நிறைய மக்ஸு, நிறைய கிளாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்தது கிளாஸ் கலெக்ஷன்ஸ்க்கு. இது வந்து 110 ரூபீஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு உடன் இது போட்டால் மாதிரி. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 268 ரூபீஸ். அண்ட் இந்த இதோட ப்ரைஸ் வந்து 395 ரூபீஸ், நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் உடன் லெட்டு போட்டால் மாதிரி நல்லா இருந்துச்சு குவாலிட்டி எல்லாமே. அண்டு நம்ம ஸ்ட்ரெயினர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாமே நான் ப்ரைஸ் பார்க்கல. எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டு 120 ரூபீஸ் போட்டிருந்தது. ஏன்னா நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு தான் நான் பாக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், ஸோ அதனால் இதுவுமே நல்லா இருந்ததுனால ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இப்போதைக்கு வாங்குகிற ஐடியா இல்லை, அதனால் வாங்கலை. அண்ட் கீழே வந்து நிறைய ஓவல் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு, ஆனால் ரீசெண்டாக தான் ஓவல் கண்டெய்னர் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அது இன்னும் வரல. வந்த உடனே அதோட ரிவ்யூ வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி சொம்பு வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த செக்ஷனுக்கு போயிருந்தோம். ஸோ இங்கேயுமே வந்து நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ், கேஸ்ட் அயன் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. நான் ஒரு குட்டி சொம்பு வாங்கிட்டேன், இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ப்ரூம் ஸ்டிக்கு. இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ப்ரூம் மாதிரி இருந்துச்சு, நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ரொட்டேட் பண்ணி உள்ளே கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 640 ரூபீஸ் போட்டிருந்தது, தொடப்பத்துக்கு கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. நான் பப்புக்கு வந்து ஸ்கூல் ஹாஃப் டே தான், ஸோ அவரை போய் இட்டுட்டு வரணும், லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணல. அதனால் அப்படியே என் ஹஸ்பண்ட் ஆவடிக்கு போயிட்டு SS ஹைதராபாத்லேருந்து லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து பப்புக்கு வந்து கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். KFC மாதிரி அளவுக்கு சூப்பராக இல்லைனாலும் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருந்து நல்லா ஸ்பைஸியாக சூப்பர் கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. வீடியோ எடுக்கிற வரைக்கும் பப்புவால் வெயிட் பண்ண முடியல, ஸோ அதனால் அவர் எடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அண்ட் எங்களுக்கு வந்து கிரில் சிக்கன் அண்ட் சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து இந்த SS ஹைதராபாத்தியோட மயோனைஸ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே, அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஸோ மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த மயோனைஸ் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்களோட கிரில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி, உங்களோட பிரியாணி குவான்டிட்டி வந்து எப்போவுமே அடிச்சிக்கவே முடியாது, பிரியாணி குவான்டிட்டி வந்து நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் எங்கள் மூணு பேருக்குமே சேர்த்து நாங்கள் ஒரே ஒரு பிரியாணி தான் வாங்கினோம். ஸோ அந்தளவுக்கு இவங்க கிட்ட வந்து பிரியாணி வந்து குவான்டிட்டி நிறையவே இருக்கும், அதனால் ஒரு பிரியாணி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் வாங்கணும் மூணு பேருக்கு. ஏன்னா சிக்கன் இருக்குது, அந்த ஃப்ரைட் சிக்கனும் பப்பு பாதி தான் சாப்பிடணும், ஸோ இதெல்லாம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் வாங்கணும். இன்றைக்கி ரெண்டு வேளை ஹோட்டலில் முடிஞ்சதால் கொஞ்சம் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் அண்ட் பாத்திரம்லாம் நிறைய வேலை, அதனால் எனக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஸோ வேலை வந்து கம்மியாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.